கொரோனா செகண்ட் வேவால இந்திய மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. டெய்லியும் கொரோனா பாதிப்பும் உயிரிழப்பு எண்ணிக்கையும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஆக்சிஜன் ஷார்டேஜ்னால பல பேஷண்ட்ஸ் இறந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில கொரோனா தேர்ட் வேவை தவிர்க்க முடியாதுன்னு கவர்மெண்ட் சீனியர் சயின்டிபிக் அட்வைசர் தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். இது உங்கள் மிஸ்ஸஸ் வெஸ்டைல் வாய்ஸ். COVID-19 தொற்று நோயோட மூன்றாவது அலை தவிர்க்க முடியாதுன்னு சென்டரோட பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசர் ப்ரொஃபஸர் கே விஜயராகவன் வென்ஸ்டே அன்னைக்கு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபேஸ் மாஸ்க் டிசிப்ளின் அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங் ரூல்ஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம வேக்சின் அப்கிரேட் ஆகணும்னு சொல்லியிருக்காரு. வேக்சினேஷன் காரணமா ஃபர்ஸ்ட் வேவ் காலத்துல பல மக்கள் உருவாக்கிய இம்யூனிட்டியை மீறுறதுக்கு பேத்தோஜன் அதாவது நோய் கிருமி ஹிட் அண்ட் ரன் டாக்டிக்ஸை மேற்கொள்ளுது. ப்ரொஃபஸர் விஜயராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா வைரஸ்ல ஏற்படுற சேஞ்சஸ் அண்ட் அதிக பரவுதல் மற்றும் நோய் தீவிரத்தன்மை கொண்ட நியூ வேரியன்ட்ஸோட பங்கு இதெல்லாம் சுட்டி காமிச்சிருக்காரு. செகண்ட் வேவ் அதிக அளவில் இருக்கிறதால தேர்ட் ஃபேஸ் அதாவது மூன்றாவது அலை COVID-19 தவிர்க்க முடியாதுன்னு, ஆனா இந்த தேர்ட் வேவ் எந்த டைம் ஸ்கேல கொண்டிருக்குன்றது தெளிவா தெரியலன்னு சொல்லியிருக்காரு. ஃபேஸ் அதிகரிக்கும், ஆனால் நம்ம நியூ வேவ்ஸ்க்கு தயாராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாதிப்பை குறைக்கிறதுக்கான ஒரே வழி பாதுகாப்பான நடைமுறைகள் அண்ட் வேக்சினேஷன் மூலம் மட்டும்தான். நம்ம பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறதுக்கான பெஸ்ட் டைம் இதுன்னு அவர் கோவிட் அப்ரிஷியேட் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறதோட அவசியத்தை வலியுறுத்தியிருக்காரு. நமக்கு என்னென்னு நம்ம மாஸ்க் போடாமலோ இல்லை சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணாமலோ இருக்கக்கூடாதுங்க. இனிமேலாச்சும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் வேக்சினேஷன்ஸ் சார்ஸ் CO2 வைரஸில் அடாப்டிவ் ப்ரெஷர் அதாவது தகவமைப்பு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். இது நியூ டைப் சேஞ்சஸை தூண்டும்னு சொல்லியிருக்காரு. எதிர்காலத்தில் ஏதாச்சும் எழுச்சியை சமாளிக்கிறதுக்கான சேஞ்சஸை எக்ஸாமின் பண்ண சயின்டிஃபிக் ஸ்டடிஸ் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தேர்ட் COVID-19 எழுச்சியை தவிர்க்க முடியாத தன்மையை கவர்மெண்ட் அக்ரி பண்ண நிலையில் அதை சமாளிக்கிற பிளான் இப்போ ஸ்டார்ட் பண்ணப்படும். எக்ஸ்பர்ட் பண்ணினதை விட அதிகமான கேசஸ்க்கு கவர்மெண்ட் தயாராக இருக்கணும். அட்வான்ஸ் பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் செகண்ட் வேவ் காரணமாக ஏற்படுற சோகமான சுச்சுவேஷனை அகெயின் அவாய்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் வேக்சினேஷன் அண்ட் ஸ்ப்ரெட்டிங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பிற நடவடிக்கைகள் விரைவாக செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் எந்த காலகட்டத்தில் தேர்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகும்னு தெளிவாக தெரியாது. அடுத்தடுத்த கொரோனா வேவ்ஸை சந்திக்க நம்ம ரெடியாக இருக்கணும். கொரோனா ஒருத்தருக்குள்ள நுழையிறப்போ பல ரெப்ளிகா அதாவது பல நகல்களாக சேஞ்ச் ஆகி அதே வீரியத்தோட மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் ரொம்ப சேஃபாக இருங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஃபுட் எடுத்துக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Till then, bye bye from Mrs. Westel Voice.